இந்திய ஜன வாலிபர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிற காதலை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நீங்கள் காதலை போற்றுவோம்னு நடத்துகிறீங்க. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காதல்னா போற்றுவோங்கிறாங்க. நம்ம போற்றுவோங்கிற அவன் போற்றுவோங்கிறான் அவன் போற்றுவோங்கிறாங்க அவங்களும் அதுதான் சொல்கிறாங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இதற்கு முன்னால் காதலித்தவர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் காதலிக்க இருக்கிறவர்களுக்கும் இப்போ காதலித்து கொண்டிருக்கிற நமக்கும் ரொம்ப ஆகாகே இருந்து கொண்டிருக்கிற இந்த இருது பக்கம் இருந்து காதலித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எவ்வளவு சேர் கலையாக அந்த ரெண்டு பக்கம் ஆடி காதலிப்பவர்கள், அந்த பக்கம் போய் காதலிப்பவர்கள், நின்று கவனிக்காமல் காதலிப்பவர்கள் அவ்வளவு பேர், உங்கள் அனைவருக்கும், அரங்குக்கு இருந்து வெளியே இருந்து காதலித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும், ரோட்ல போயிட்டு காதலிக்கிறவர்களுக்கும் விடுறா. இந்திய ஜன வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்கல்வியின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். போடு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க. ஹலோ, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்துக்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோருக்கும் வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோருக்கும் வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோருக்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோருக்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோருக்கும் வணக்கம். போடு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் அவையே விட்டா வணக்கமே 20 நிமிஷம் போகும். 20 நிமிஷம் போகும், என்ன அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்கு. 10 மணிக்குள்ள காதலிச்சு வர முடிக்கணும். பர்மிஷன் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க காவல்துறை. காதலை போற்றுவோம். அதுலயும் மதுரையில என்ன பேசுறோம்? ஆமா, மதுரை. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோயில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுரை கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல? எதுவுமே பண்ணலன்னா அவன் சாமியார். இப்போ எல்லாம் பண்ணா அவன் சாமியார். எல்லாம் தான் தெரியாதுல்ல. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் சாமியார் பூரா அந்த வேலைதான். அந்த காலத்துல சாமியாரே பெண்ணா மாறி கடவுள்கிட்ட போய் ரூட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்பவே எப்படி பாட்டுக்கு மே மாதம் 98 மேஜர் ராணினே, மேஜர் ராண நாளாய் நானும் பேஜா. கடவுள் என்ன ஆணுதான் பெண்ணா வந்திருக்குன்னு தெரியாம லவ் பண்ணிருக்காங்க. அப்பவே காதல்னா வரும். எப்ப வரும்? 18-19 வயசு ஆனா அவர் ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல்ங்கிறது வரணும். வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும், வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அடிப்படையில் இருக்கு. அது வாட்டுக்கு வரும். வரும், காதல் வரணும். ஆஹா, காதல் பண்ணலாம், பண்ணணும், பண்ணணும். காதல் பண்ண கூடாதுன்னு சொல்றான் பாருங்க. ஆமா, அவனை எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும். கரெக்ட், பண்ணி விட்டுற முடியும். அவெல்லாம் ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆஹா, இதுல வேற சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாடக காதலாம். காதல் நாடகமே காதல் தானா ஓடிட்டு இருக்கு? பள்ளி திருமண எடு, பள்ளி திருமணத்தில் அதுவே காதல் தான். அவர் தான் முருகன் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும்,
காயாத கனகத்தே நின்றுள்ளே வள்ளி திருமணத்துல மேயாதமான் ஓஹோ புள்ளிமான் மான் யாரா யாரா முருக வள்ளிய விரட்டிருக்கான் வள்ளி யாரு வள்ளி குறவுட்டு புள்ள ஓஹோ அப்பவே அவர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாப்புல நம்ம முருகன் நம்ம முருகன் முருகன் இப்ப நம்ம முருகம் பண்றதான் வெட்டுறாங்க நம்ம முருகம் பண்ணா வெட்டுறாங்க என்னைக்கு வெட்டுறான் எப்போ வள்ளி திருமண நாடகம் முடிஞ்சு காலையில வெட்டுறான் காலையில வெட்டிடா என்னடா உங்க அதிசய சீனைய புரிஞ்சுக்க முடியல அந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் சாதகம் பார்த்தது யாரு எவனும் பார்க்கல அவர் நாரதர் என்ன வேலை சாதகம் பார்க்கல ஆமா சாதகமான நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் சாதகம் எல்லாம் பார்க்க வேணாம் சாதகமா நேரத்துல ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா லவ் லவ் லவ்னா லவ் மண்ணு ஸ்டவ் வெடி வெடி போ இதானே இதானே அம்மா அப்புறம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு நாடகம் வைப்பாங்க சத்யவான் சாவித்ரி நம்ம மதுரைக்கு நாடகம் ஃபேமஸ் இல்ல நம்ம ஏரியாவில் இசை நாடகம் அதுல நாடகம் வைப்பாங்க அதுல சத்யவானும் சாவித்ரி எப்படி சேருவாங்கன்னா அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும் ஆமா இங்க அது ரொம்ப சினிமாவிலே வந்திருக்கு ஓஹா சிங்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்திடுவாரு சத்யவான் இந்த வாக்குலாம் எப்படி பிறண்டு படுத்தான் ஒன்பதாவது தலையில மூக்கு சிந்துச்சுனா எப்படி சிந்திருப்பான் எளிமையான கேள்வியா கேட்டா முடிஞ்சு போச்சு அப்ப அவன் பெரியார படிச்சிருப்பானோ பெரியார படிச்சிரு எதையும் படிக்கல படிக்காதவன் கேக்குறான் இப்ப சத்யவான் போனாங்க சத்யவான் அங்க படுத்திருப்பாங்க சரி எங்க அந்த டயர்டாயி பொதுவில்தான் சொல்றேன் என்னை தண்ணி குடிக்க வைக்காத வந்து வந்து கேக்குது செக்கானத்துக்கு போற வண்டி எத்தனை மணிக்கு அவன் ஒரு முடிவில் இருக்கான் நான் தண்ணி குடிச்சிடுறேன் சரி விடுப்பா திருப்பரங்குன்றம் போற வண்டி எப்போ வரும் திருப்பரங்குன்றம் போற வண்டி எப்போ வரும் இல்ல திருப்பத்தூர் போற வண்டி எப்போ வரும்னு கேக்கு நன்றியில சொல்லலாம் அப்புறம் என்ன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்பரை கூட கேட்கலாம் இல்லையா கொஞ்சம் ஓவரா போய் செருப்படியும் வாங்கலாம் ஏனோ என்னை எழுப்பலாம் ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானே எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே உடனே அந்த புள்ள யாரு சாவித்ரி சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே லாலே செய்த நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே நாளே
இன்றனக்கு நீ உரைத்தால் அவரையும் பேர் கேட்டாங்க. அந்த பிள்ளையும் சொல்லாம போயிருக்கலாம், இருக்கிற அவனுக்கு பேரு பேரு இந்த உள்ளாம சொல்லணும்ல. ஆமா, சிங்கத்திட்டே இருந்து காப்பாத்திருக்கான். அது உடனே அழகிய மத்ராபுரி அஷ்டபதி புத்திரி, அக்கம் பக்கத்தார்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி. மகாபாரத கர்ணன், மகா அந்த கர்ணனா? அந்த கர்ணே நம்ம கர்ணன். யாரு புள்ள கர்ணே? யாரு புள்ள? நீ சொன்னா தான் தெரியும். குந்தி பெத்த புள்ள. குந்தி அப்படின்னு புள்ள வைக்க முடியும் என்ன? எப்படியா குந்தி புள்ள பக்க முடியாதா? எல்லாமே இப்ப ஆபரேஷன்ல போயிட்டு இருக்கு, குந்தி எப்படி புள்ள பக்க முடியும்? ஏ அந்த குந்தி இல்லடா, குந்தி தேவி. அந்த ஆண்டியா? இது இந்த ஆண்டி எங்க இருந்துச்சு? இது இங்க. அவர் சித்தப்பா? சரி, அப்பா யாரு? யாரு? சூரிய பகவான். அந்த பேடா அங்க இருந்து இப்படி வந்தா? இங்க இருந்து டெலிஸ்கோப்ல நம்ம பார்ப்போம். ஆமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, புராணத்துல அங்க இருந்து அவர் இங்க டெலிஸ்கோப்ல பார்த்திருக்காரு. அவர் அங்க ஜூம் பண்ணி பார்த்திருக்காப்ல. காதலை போற்றும் நிகழ்ச்சியில ஏதாவது தேர்தான் பார்த்திருக்காரு. ஏனே மதுரைக்கு பைனாகுலர் தானே ஃபேமஸ். மதுரைனால பைனாகுலர். அப்பா ஒன்லி லவ் தான். ஆமா, பாலிடிக்ஸ். நோ பாலிடிக்ஸ். நோ பாலிடிக்ஸ். நோ பாலிடிக்ஸ். ஒன்லி லவ். அவர் எம்பி பார்த்துக்குவார். அவர் ஏன் பைனாகுலர்ல பார்க்க போறாரு? சரி, ரைட் விடு. இப்ப சூரிய பகவான் மேல இருந்து அவர் அங்கே இருந்து பார்த்து குந்தி தேவி அவ்வளவு ஃபியூட்டி. அழகுன்னா என்ன? அவனுக்கு அவ்வளவு அதான் அழகு. எல்லாரும் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணா அமிதாப் பச்சன் குடும்பம் என்ன வருது? அது என்ன பிரச்சனையா? ஆனந்தம்பாடிக்கு ஒரு வருஷமா கல்யாணம் பண்றாங்க நம்மள. நம்ம ஊர் தொடர்கள்ல ஒன்றரை வருஷமா கற்பமாவே இருக்க ஒரு பிள்ளை. ஒரே ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அப்படி ஜூம் பண்ணி வந்து வந்து குந்தியோட சேர்ந்து பிறந்ததுதான் கர்ணன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் தீயா வேலை செஞ்ச குமாரு. ஓஹோ, உண்மையா தீயா வேலை செஞ்ச குமாரு? குமாரு ஏண்டா உங்க புராணம் புராணி தான் சொல்லுது. அம்மா, ஒன்றரை வருஷம் தாடி
வச்சுக்கிட்டு இருப்பான். ஓஹோ ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஏந்துறது அவரு. ஆமா, நமக்கிட்டே ஏன் ஏன் கேட்டா ஊறுகாய வாங்கி கொடுக்க முடியும், கப்புன்னு அடிக்க மாட்டேன்ட்டாரு அவரு. அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க. ஊறுகாய்க்கா? ஊறுகாய்க்கா? ஊறுகாய்க்கே ஜிஎஸ்டி போட்டாங்களாம். அப்போ ஊறுகாய் மாமி அதுக்கு தானே போடுவாங்க. ஆமாம், இது ஆம்பளைகளுக்கு தோல்வி தான். ஆம்பளைக்குன்னா அப்படி. ஆஹா, பொம்பளை பிள்ளை காதல் தோல்வினா பாட்டு வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க? ஆசை வச்சே உம்மேல மச்சான் அரளி வச்சேன் கொல்லையில், ஆதரிச்சா நல்லதையா இல்ல அரளி வேத. இவன் தின்றதே மாதிரி குடிச்சிட்டு திரியலாமா தோல்வினா? ஆனா இந்த புள்ள அரளி கோட்டையை கொடுத்து தின்னு போய் செத்து போகணுமா? ஓஹோ, அம்மா காதல்னா காதல்ங்கிறது வரும் வரும் வரும். ஆஹா, வந்துருச்சா? ஓ, கொண்டாடுங்க. சமயத்துல ஃபெயிலியர் ஆகும். என்ன பண்ணணும்? புரிதல் சிக்கல் இருக்கலாம், வேற ஏதோ சிக்கல் இருக்கலாம். புரிதல் சிக்கல் தான் இருக்கலாம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா? ஐயோ, வாழ்க்கை போச்சுன்னு நினைக்க கூடாது. அது ஒரு பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் இறங்கி நின்னா அடுத்த பஸ் வரும். அடுத்த பஸ் கூட்டம் போகுதுன்னா அடுத்த பஸ் ஃபுல்லா வரலாம். கேக்குறது அடுத்த பஸ் ஃபுல்லா வரலாம், ஃபுல்லா வரும். அதுக்கு அடுத்த பஸ் அடுத்த பஸ் தொங்கிக்கிட்டு வந்தாங்க. என்ன படியில அட கடைசி பஸ் ஆகுது வரும். கடைசி பஸ் டெப்போ கார விடலனா? பஸ் ஸ்டாப்ல படுத்துருங்க, ஃப்ரெஷ்ஷா முத பஸ் விடிய காலம் வரும். வெயிட் பண்ண போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. அந்த பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? இங்க இருக்குடா. உனக்கு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்? அதாவது ஒரு சென்ட்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இதெல்லாம். ஆமா ஆமா, காதல் வந்து காதல் வரணும் வரணும். அதுல என்ன ஜாதி இருக்கு? ஆமா ஆமா, அது எப்படி எல்லாம் பார்த்து வரணும்? அதுக்கு பேர் காதலா? காதலா, அது வேற கணக்கு வழக்கு. அது ஓஹோ, மத்ததெல்லாம் பார்த்து வந்தா அது கணக்கு வழக்கு. கணக்கு வழக்கு காதல். ஆமா ஆமா, காதல்ங்கிறது அது மலர். ஓஹோ, அது பூ பூக்குற மாதிரி. ஆமா, இயற்கை இயற்கை தானே. ஆமா, காதல்லன்னா இங்க நம்ம வந்திருக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு பேர் வந்திருக்க முடியுமா? இவ்வளவு மனித குலம் தோன்றி இருக்க முடியுமா? தோன்ற முடியுமா? காதல் தானே ஒரு ஒரு நாளும் பூக்க வைக்குது. இயற்கை தானே அது. ஆமா, முதல்ல ஒரு செல் உயிர் இருக்க கடல்ல. ஆமா, அது தன்னைத்தானே காதலிச்சிச்சு. முதல்ல இந்த உலகத்துல தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம், தன்னைத்தானே காதலிக்க தெரிந்தவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள். சரியான பாயிண்ட். தன்னைத்தானே முதல்ல காதலிக்கணும். ஆமா, அப்பதான் இன்னொருத்த உயிர் மேல காதல் வரும். ஓஹோ, இவன் இவன் மேலேயே வெறுப்பு. ஏன் ஏன் இவன் வெறுப்புன்னா என்ன வச்சிருக்காங்க? என்ன சொல்ற? மீசைய முறுக்கிட்டே திருறாங்க. மீசை இல்லாதவன்? சரி போ. மீசை இல்லாதவன் வந்து என்ன பண்ணலாம்? இல்ல ஏதோ பண்றான். ஏட்டி பூட்டியா கேக்குற நீ. ஆமா, காதல் வரும் வரும். அது பாட்டுக்கு வரும். இயற்கை வரும் 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 வரும். ஏன் இந்த உலகம் காதலால் சூழப்பட்டதுதான். ஓஹோ, இந்த உலகம் காதலால் சூழப்பட்டது இருக்கிறது. காதலிக்கு தெரியாதவன் பைத்தியக்காரன் உண்மையிலேயே. ஆமா, காதலை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கங்க, அது பூரா ஏதோ வியாதி பிடிச்ச மனசுன்னு அர்த்தம். அர்த்தம் காதல் பொதுவா அது சொல்றதானே. என்னது, நீங்க ஒரு காதல் பண்றவங்களை பார்த்தோன்னே லைட்டா பொறாம நமக்கு வரணும். ஏன் ஏன் நம்மளால முடியலையே அப்பா, நல்லா காதல் பண்ணுங்க. பொறாமைங்கிறது பொறாம இல்ல. ஓஹோ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி பண்ணிக்க. அதே மாதிரி அவங்களும் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. வரணும் 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 வரணும், வந்தா தான் இயற்கை. இயற்கை தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. வரும் வரும். அதனால அல்லாஹ் காதலை போற்றுவது மட்டுமல்ல, இந்த காதலர் தினம்னு ஒண்ணு வச்சு பூ கொடுத்து அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு என்றென்றும் வாலிபர் சங்க தோழர்கள் என்றென்றும் காதலை போற்றுவோம்னு இந்த நேரத்துல கொண்டாடுறாங்க பாருங்க. அதுதான் மிக சிறப்பு. ஆமா, யாருக்கு தெரியும்? யாருக்கு இந்த மான இந்த நிகழ்ச்சியிலே எத்தனை காதல் மகிழ்த்தது என்று யாருக்காவது தெரியுமா? இருக்கும், நிச்சயம் முழுக்கும் இருக்கும். ஆமா, வாய்ப்பு இருக்கு. அதுல நீ ஒரு சைஸா சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும். வெங்கடேசன் எம்பி வச்சுக்கிட்டே பேசுறேன் பாரு எப்படி.
இருக்குல்ல. ஆமா, புதுசு புதுசா கிளம்பு வாங்கி பண்ண கூடாதுன்னு. ஆமா, புதுசு புதுசா கிளம்புவான். ஆஹா, கிளம்புறது பத்து பேரு. ஓஹோ, காதலர்கள் ஆயிரம் ஆயிரமாய் கிளம்புவார்கள். அது இயற்கை. அதுதான் இயற்கை. இதை எதுக்குறவன் பத்து பத்து பேரா கிளம்புவான். ஆமா, ஆனா காதலர்கள் கிளம்பி வந்து கொண்டே இருப்பார்கள். இருப்பார்கள், பல்கி பெருகி வருவார்கள். பல்கி பெருகி காதலை வருவார்கள். அந்த காதலை கொண்டாடுவோம், 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 எப்போதும் கொண்டாடுவோம், எப்போதும் கொண்டாடுவோம். காதலை போற்றி கொண்டாடி கொண்டே இருப்போம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிறதானப்பா? தாள்னா தெரியுமா? அவன் பேப்பர் தானே அந்த தாள். அது தாள். தாள்னா தாப்பாடா. சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு வாப்போ. அன்புக்கு எந்த தாப்பாலும் கிடையாதான். ஆஹா, அன்புக்கு இணையான, காதலுக்கு இணையான ஒரு சொல் இந்த உலகத்தில் இன்றும் பிறக்கவில்லை. அதன் செயலுக்கு இணையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இல்லை, காதல் தான் இந்த உலகை மலர வைத்துக் கொண்டிருக்கிறது. காதலை போற்றுவோம், காதலை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.